கழுகு நன்றாய் கவனியுங்கள், தரையில் இருந்து பறக்கும் பொழுது போராடும். கவனிச்சிருக்கீங்களா? பெரிய பளு கொண்டதான ஒரு கழுகு தரையில் இருந்து பறப்பதற்கு போராடும். ஏன்னா அது பளு நிறைந்தது, கணம் நிறைந்தது. ரக்கையை அடிச்சு வேகமா அடிக்கும் போது காற்று வந்து அது கீழே இழுக்கும். புவி புவி ஈர்ப்பு விசைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, இந்த பூமியில சொல்லுங்க பாக்கலாம். புவி ஈர்ப்பு விசை, கிராவிட்டி போர்ஸ் ஒண்ணு இருக்கு பாருங்க, அது விடாது. ஏன்னா அவ்வளவு வெயிட் அது பாருங்க, பஞ்சு மாதிரி பட்டுன்னு பறந்துடாது, அது வெயிட் பிடிச்சி இழுக்கும். இது தன்னை மேலே உயர்த்தி கொள்ள ஒரு பக்கம் பூமி இழுக்கும், ஒரு பக்கம் காத்து தள்ளும். பக்கத்துல பார்த்து சொல்லு, ஒரு பக்கம் காலை பிடிச்சி இழுக்கிறதுக்கு 4 பேரு, உன்னை பிடிச்சி தள்ளுறதுக்கு 10 பேரு. இந்த கூட்டெல்லாம் சூழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த கழுகு என்ன திரும்ப பண்ணும், நீ கீழே ஒன்னா இழு. பூமி வந்து கீழே, நீ மேல போகாதபடிக்கு பூமி கீழே இழுக்குது. ஓகேவா? நீங்க பறக்க கூடாதபடிக்கு, முன்னேறாதபடிக்கு காத்து என்ன பண்ணுது, தள்ளுது. நீங்க வாழ்க்கையில வளரவும் உயரவும் 1000 சக்திகள் இருக்கு. ஆனா இது என்ன திரும்ப பண்ணும், நீ கீழே வேணா இழு, என்ன தள்ளி வேணா விடு. நான் ஒன்ன மட்டும் செய்வேன், என்ன திரும்ப பண்ணுவேன், என் ரக்கையை நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுல மட்டும் அது ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 4 பேர் பேசிட்டோம், கீழே தள்ளி விடட்டும், பயம் உறுத்துட்டோம், பலவீனம் வரட்டும். வரட்டுமா? அதான் நான் சொல்றேன், அது வந்தா வரட்டும், காய்ச்சல் வந்தா வரட்டும், சளி வந்தா வரட்டும், இருமல் வந்தா வரட்டும். சொல்லுங்க, குறுக்கு வலி, கால் வலி, தொண்டை வலி, வீட்டுல வலி, கொண்டையில வலி, எல்லா இடத்துலயும் வரட்டும். ஆனா நான் சொல்றேன், ரக்கைய மட்டும் அடிக்கிறத நிறுத்தவே நிறுத்தாத. காற்று எதிரா இருக்கும், பூமி காலை பிடிச்சி இழுக்கும், காலை வாரி விடும், காலை பிடிச்சி இழுக்கும், தலைய தள்ளி விடும், கிண்டி விடும். எல்லா வலி வேதனைன்னு எல்லாம் போட்டு ஒரு பக்கம், மண்டை வலி, கொண்ட வலி, தொண்டை வலின்னு எல்லாம் ஒரு பக்கமா சேர்ந்து வந்து அடிக்கும். 1000 அடிச்சாலும் பறக்கிறத மட்டும் நான் நிறுத்த மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் ரக்கையை அடிக்கிறத மட்டும் நான் நிறுத்த மாட்டேன். அப்படின்னா கர்த்தரை தேடுறத மட்டும் நான் நிறுத்த மாட்டேன், கர்த்தரை நாடுறத மட்டும் நான் நிறுத்த மாட்டேன், வார்த்தையை தியானிக்கிறத மட்டும் நான் நிறுத்த மாட்டேன், தேவனை மகிமைப்படுத்துறத மட்டும் நான் நிறுத்த மாட்டேன், கர்த்தருடைய நாமத்தை சொல்லுவதை மட்டும் நான் நிறுத்த மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறுத்த மாட்டேன், கர்த்தருடைய சமூகத்தை தேடுறத நான் நிறுத்த மாட்டேன், கர்த்தருக்காக வாழ்ற அந்த வைராக்கியமான வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கூட நான் காம்ப்ரமைஸ் ஆகி கீழே இறங்கவே மாட்டேன். எதிர்க்கும், தடுக்கும், பிடிச்சி இழுக்கும், ஆனா கொஞ்ச நேரம் என்ன தெரியுமா ஆகும் சொல்லுங்க பாக்கலாம். ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் இருக்கும், ஆனா அடிச்சு 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 கர்த்தருக்கு காத்திருந்து 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 காத்திருந்தா கழுகுகளை போல செட்டைகள் அடிக்கக்கூடிய ஒரு பவர் வரும். ஓடினாலும் இளைப்படையாது, நடந்தாலும் சோர்ந்து போகாது, 1000 சவால்கள் வந்தாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப என்ன தெரியுமா நடக்கும், எந்த காற்று எதிர்த்ததோ அந்த காற்றிலேயே இறக்கையை அடிக்காம இந்த கழுகு மிதக்கும், இந்த கழுகு பறக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரெண்டு கரங்களை உற்சாகமா தட்டி சொல்லு, எது எதிரா இருந்ததோ அதுதான் நீ பறப்பதற்கான ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். எது உன்னை பிடித்து இழுத்ததோ அதுவே நீ உயர்வதற்கான ஒரு வாய்ப்பாக மாறும். எது உன்னை தடுத்ததோ அதுவே நீ தடைகளை தாண்டி சொல்லுவதற்கான ஒரு சந்தர்ப்பங்களை உனக்கு ஏற்படுத்தும். எத்தனை பேர் நம்ம ஆமென் சொல்றோம்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏன்னா அந்த பலன் வந்து உங்களை தூக்குற பலன். லா ஆஃப் கிராவிட்டின்னு ஒன்று இருக்கு, லா ஆஃப் லிஃப்ட்னு ஒன்று இருக்கு. லா ஆஃப் கிராவிட்டி வந்து இழுக்கிற சக்தி, லா ஆஃப் லிஃப்ட் வந்து தூக்குற சக்தி. அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சக்தி வந்து இழுக்கிற சக்தி, பரிசுத்தாவின் சக்தி தூக்குற சக்தி. லா ஆஃப் லிஃப்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ல யூஸ் பண்றாங்க, அந்த 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 பிரமாணங்களை வந்து ஃப்ளைட்ல யூஸ் பண்றாங்க. அது என்ன பண்ணுது, பறக்க வைக்கிற ஒரு வல்லமை, பறக்க வைக்கிற ஒரு ஆற்றல், பறக்க வைக்கிற ஒரு மகிமை. அப்ப நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை சொல்றேன், கர்த்தருக்கு காத்திருங்கள், உன்னதமானவருடைய பலன் உங்கள் மேல் வரும்,
பரிசுத்தாவினுடைய வல்லமை உங்கள் மேல் நிழலிடும். நீங்கள் காத்திருங்கள், நீங்க காத்திருங்க. நீங்க அந்த பிரசன்ஸ்ல நீங்க இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய வாக்கியம் சொல்லுகிறது, நீங்கள் எருசலேமில் மட்டுமல்ல, நீங்கள் யூதேயாவில் மட்டுமல்ல, நீங்கள் சமாரியாவில் மட்டுமல்ல, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியா இருப்ப. கர்த்தருடைய பிள்ளையே, உன் எல்லைகள் எதுவும் வீடு மட்டும் இல்ல, உன் ஆசீர்வாதம் இந்த தேசம், உன் ஆசீர்வாதம் இந்த நாடு, உன் ஆசீர்வாதம் பல நாடுகளுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்ப, பல தேசங்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்ப, பல ஜனங்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்ப, பல பட்டணங்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்ப, பல ஆத்துமாக்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஹல்லேலூயா. காத்திருக்கிற தேவ பிள்ளை சாதாரணமான தேவ பிள்ளை இல்ல, பொறுமையா இருக்கிற தேவ பிள்ளை சாதாரணமான தேவ பிள்ளை இல்ல, தேவ சமூகத்துல தேவ சன்னிதானத்துல அண்டி வர பிள்ளை சாதாரணமான தேவ பிள்ளை இல்ல. யாரையோ சொல்லல, உங்களை சொல்றேன். இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களை சொல்றேன். தேடுற தேவ பிள்ளையே, நீ ஒரு சாதாரணமான தேவ பிள்ளை இல்ல. கர்த்தரை நாடுற தேவ பிள்ளையே, நீ ஒரு சாதாரணமான தேவ பிள்ளை இல்ல. கர்த்தரை தொழுது கொள்ளுகிற தேவ பிள்ளையே, இந்த உலகத்தின் கண்ணுக்கு முன்னாடி நீ அற்பமா இருக்கலாம், அதே உலக கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் உன்னை அருமையாய் என கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு கூட்டம், கர்த்தரை கனப்படுத்துகிற ஒரு கூட்டம், அந்த எதிர்ப்புகளே உங்களை சுமக்கிற ஒரு ஒரு சுமை தாங்கியாய் தேவன் மாறப்படுகிறார். தேவன் அப்படிப்பட்ட ஒரு பலத்த காரியங்களை செய்கிறதுனால வலது கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவரை காத்திருக்கிற ஒரு பொறுமை எனக்கு தாங்க. உங்க சமூகத்துல அமராதபடி, உங்க வார்த்தையை தியானிக்காதபடி, உங்களோடு பேசாதபடி, வேலை 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 முக்கியம்தான், வேலை முக்கியம் இல்லை நான் சொல்லலை. ஊழியம் செஞ்சா கூட எங்களுக்கு 1000 கடமைகள் இருக்கு. தேவ பிள்ளைகள் உழைக்க பிறந்தவர்கள், சோம்பேறியா இருக்க பிறந்தவர்கள், எல்லாருக்கும் வேலை இருக்குதான். ஆனா அதன் மத்தியிலையும் கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள், அந்த கடமைகள் மத்தியிலையும் கர்த்தரை சிநேகிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அந்த உழைப்பு அந்த வேலை அதன் மத்தியிலேயே நேரங்களை தேவனுக்காக அர்ப்பணிக்கிறவர்கள் கனம் பெற்றவர்கள். தேவ பிள்ளையே, நீ அந்த ஒரு லிஸ்ட்ல இருக்கிற. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே தேவ சமூகத்துல உட்கார்றதுக்கு, ஆவியானவருடைய நடத்திப்புக்குள் வருவதற்கு. இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு எங்க வேணா ஓடுவோம். ராமேஸ்வரம் ஓடணுமா ஓடலாம், கோயம்புத்தூர் ஓடணுமா ஓடலாம், டெல்லி போனோம் ஓடலாம். கர்த்தருடைய பாதத்துல கொஞ்சம் உட்காரணும்னா இல்லையே, டைம் ஆகுதேனோ. ஆனால் இங்கே ஒரு பெரிய பலன் கிடைக்குது, அதுக்கு நமக்கு நிறைய பொறுமை. இன்னைக்கு நம்ம அதுக்காக தான் ஜோம் பண்ண போகிறோம். நான் இன்னைக்கு விசேஷமாக அதுக்காக தான் நம்ம ஜோம் பண்ண போகிறோம். காத்திருக்கிற ஒரு அபிஷேகம், பொறுத்திருக்கிற ஒரு அபிஷேகம். ஏன்னா பாருங்களேன், நல்லா உணர்ந்து கொள்ளுங்களேன் அன்பானவர்களே, சாப்பாடு நமக்கு ஒவ்வொரு நாளும் எப்போவுமே தேவைப்படாது, 3 வேளை தான் தேவைப்படும். 24 மணி நேரத்தில் சாப்பாடு நமக்கு எப்பவுமே தேவைப்படாது, சொல்லுங்க பார்க்கலாம். 3 வேளை தேவைப்படும், கரெக்டா? நான் கரெக்டா சொன்னேன்னா இல்ல, அன்னைக்கு ஃபுல்லா இன்னும் சோத்து தட்டு தான் வேணுமா நமக்கு? சொல்லுங்க பார்க்கலாம், சாப்பாடு எனக்கு வேணும் தான், ஆனா அது எப்பவுமே எனக்கு தேவையில்லை, 3 வேளை போதும். சொல்லுங்க, காரு பைக் எனக்கு வேணும் தான், ஆனா அது எப்பவுமே எனக்கு தேவையில்லை, நான் டிராவல் பண்ணும்போது மட்டும் தேவை. சொல்லுங்க, காசு போன எனக்கு தேவை தான், ஆனது எனக்கு எப்பவுமே தேவையில்லை, செலவு பண்ணும் போது மட்டும் தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா ஆனா பொறுமன் ஒன்னு இருக்கு பார்த்தீங்களா, பொறுமன் ஒன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது எப்பயாச்சும் தேவையில்லைங்க, எப்பவுமே தேவை. எல்லாம் நீங்க யோசித்து பாருங்க, நம்ம லைஃப்ல பொறுமையில மட்டும் நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு சொன்னா 100% நீங்க ஜெயிச்சிட்டீங்க. பொறுமை என்பது சோம்பல் தனம் அல்ல, பொறுமை என்பது சோம்பேறிகளின் அடையாளம் அல்ல, பொறுமை என்பது வலிமை வாய்ந்தவர்களுடைய அடையாளம். அந்த பொறுமையை நான் சொல்றேன், தேவ சமூகத்துல காமிச்சு பாருங்க, அதன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். நான் உட்கார்ற ஆண்டருடைய பாதத்துல 1000 கடமை இருக்கு, வேலையில் இருக்கு, பரவாயில்ல, நான் இன்னைக்கு 2 மணி நேரம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன், நான் இருக்கு, உழைப்பெல்லாம் இருக்கு, எல்லாம் செய்வோம், ஆனால் அதன் மத்தியில் நான் கொஞ்சம் தேவ சமூகத்தில் நான் உட்கார்றேன், தேவ பாதத்தில் உட்கார்றேன், தேவ சன்னிதானத்தில் நான் உட்கார்றேன்,
நான் அமர்றேன். பாருங்க, தானியலுக்கு இல்லாத வேலைகளை எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் அவன் இருந்தான் தெரியுமா? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்த பெரிய அரசாங்க அதிகாரி, மண்ட பிச்சுக்கிற மாதிரி வேலை. ஆனா அவன் என்ன பண்றான், 1000 வேலை இருந்தாலும் 3 வேலை அதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆண்டவருடைய பிரசன்ஸை சுவிட்ச் ஆன் பண்ணதுனால வேதம் சொல்லுகிறது, ராஜாவின் காரியெல்லாம், தரியு வந்தாரு, நேபுகாத்நேச்சார் வந்தாரு, அது எல்லாம் வந்தா மாறிட்டே போனாங்க, ஆனா தானியலின் காரியமோ என்றென்றும் சதா காலங்களிலும் ஜெயமா இருந்ததுன்னு சொன்னா. கொஞ்சம் பொறுமையா உட்கார ஆரம்பிச்சான். பொறுமையா தேவ சமூகத்துல சன்னிதானத்துல தன்னை தத்தம் பண்ணா, அவன் காரியம் ஒன்னும் இல்லை, அவன் காரியம் எல்லாமே ஜெயமா இருந்தது.